சிறுநீரக நோயால் பாதிக்கப்பட்ட தனது குழந்தையின் உயிரை காப்பாற்றி தரும்படி கதறி அழுத தாயின் அழுக்குரலை கேட்டவர்களை பதைப்பதைக்க செய்தது. தமிழ்நாடு அரசு எந்தவித நடவடிக்கையும் எடுக்கவில்லை எனவும் சிறுமியின் தாயார் குற்றம் சாட்டியுள்ளனர். அரியலூர் மாவட்டம் வரதராஜன்பேட்டை கிராமத்தைச் சேர்ந்தவர் ஆரோக்கியராஜ், இவரது மனைவி நிர்மலா மேரி, இவர்களுக்கு 3 குழந்தைகள் உள்ளனர். முதல் குழந்தையான அபிதா சிறுநீரக நோயால் பாதிக்கப்பட்டு கடந்த 12 வருடங்களாக சிகிச்சை பெற்று வருகிறார். சிறுநீரக நோயால் பாதிக்கப்பட்டதால் எப்பொழுதும் சிறுநீரகம் சேமிக்கக்கூடிய டியூப் பொருத்தப்பட்ட பையினுடையவே காணப்படுகிறார். அரியலூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் 1 மாதம் சிகிச்சை பெற்ற நிலையில் அதற்கு மேல் சிகிச்சை அளிக்க மருந்து மாத்திரைகள் இருப்பில் இல்லை என அரசு மருத்துவக் கல்லூரி நிர்வாகம் கைவிட்ட நிலையில் தற்போது பாண்டிச்சேரி ஜிப்மர் மருத்துவக் கல்லூரியில் கடந்த 1 வருடங்களுக்கு மேலாக சிகிச்சை பெற்று வருகிறார். இந்நிலையில் அரியலூர் அரசு மருத்துவக் கல்லூரிகளில் தனது குழந்தைக்கு சிகிச்சை அளிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும், சிறுநீரகம் மாற்றி தனது குழந்தையின் உயிரை காப்பாற்ற வேண்டும் என டியூப் பொருத்தப்பட்ட சிறுநீரக பையுடன் குழந்தையை தூக்கிக் கொண்டு நிர்மலா மேரி தனது கணவர் ஆரோக்கியராஜுடன் மாவட்ட ஆட்சியர் ரத்னசாமியை சந்தித்து கோரிக்கை மனு அளித்தனர். இதனை பெற்றுக்கொண்ட மாவட்ட ஆட்சியர் தொடர்ந்து அரியலூர் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சிகிச்சை அளிக்க நடவடிக்கை எடுப்பதாக கூறினாா்.